நான் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்கிற போதே நீங்க உங்க பொண்டாட்டி மாறையே உங்க பொண்டாட்டி மாறையே மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்காதியடா, அது தவறாதான் படும். உங்க தாய்மார்களையும் உங்க கூட பிறந்த அக்கா தங்கத்திலையும் மனசுல வச்சுக்கிட்டு யோசிங்க, அது சரின்னு படும்னு சிந்திச்சு பேசுனேன். பெண்களுக்கு எதுல இடஒதுக்கீடுங்கிறது? அதிகாரத்துல நீங்க கொடுக்கறீங்களா? சமூக நீதி பெண்ணிய உரிமை பேசுற கட்சிகளே கொடுக்கல. ஏன் அம்மையார் ஜெயலலிதா கூட கொடுக்கல. உள்ளாட்சி தேர்தலில் தான் அறிவிச்சாங்க, அதையும் செயல்படுத்த முடியல. நீங்க வந்து அது எத்தனை காலத்துக்கு பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை பேசிக்கொண்டே இருக்கிறது? செயல்படுத்தணும்ல. நீங்க 33 ரூபாய் எதுல கொடுத்தீங்கன்னு தானே பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு அதிகாரத்துக்குள்ள கொடுத்தீங்களா சொல்லுங்க. நீங்க அதிகாரமற்றவன் அடிமை தானே. பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கும் போது தானே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு பாதுகாப்பு தானா உருவாகும். அப்ப அந்த சூழலை நம்ம உருவாக்கவே இல்லையே. அப்ப அது வந்து அது வந்து இந்த 70 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் அதுக்கு ஒரு தொடக்கம் கூட நடக்கலைங்கிறதா வருத்தமா இருக்கு. அதை நாங்க எங்கள இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம், அது தொடங்கணும். நாம் தமிழர் கட்சியை நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% என்று சொல்லி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருந்தது. அதை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் செய்தும் காட்டிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நிறுத்திய பெண் வேட்பாளர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 40 தொகுதிகளுக்கு 20 பெண் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருப்பது அனைத்து தளங்களையும் திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பெண்களுக்கு தேர்தல் களத்துல இவ்வாறாக 50% ஒரு இடஒதுக்கீட்டை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருந்தது இந்திய மட்டத்திலேயே ஒரு வரலாறாக பதியப்பட்டு அதே நேரத்தில் அனைத்து தரப்பினரும் வாழ்த்துக்களை கூட தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக அமைந்திருந்தது. எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, தேவையிலிருந்து தான் பிறகுது. இப்படி ஒரு அரசியல் தேவையா தேவையில்லையா? இன்னைக்கு வெற்றி இல்லைன்னா நாளைக்கு வருது, நாளைக்கு வெற்றி இல்ல நாளை மறுநாள் வருது. ஆனா சரியான வெற்றி அடையணும்ல, அதுக்கான முயற்சி தான் இது. நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடி எடுத்து போய் பயணத்தை தொடங்குங்கிறார். அப்படித்தான் நாங்க தொடங்கிருக்கோம். நீ அதை பற்றி யோசிக்காத. நாங்க வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வோம், அடுத்த தேர்தலே நிற்போம். ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர்ந்து எங்கள் முயற்சி. இதுவே எளிய மக்களின் அரசியல் புரட்சி.